சிவி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன் சிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி பிப்ரவரி மாத பலன். மேஷம் இந்த முதல் ராசியான இந்த ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் நிறைய பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருக்குது. நம்பர் ஒன், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மேஷம்லேயே இடம் மாறுறார். இது வரைக்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல மீனமில் இருந்த இந்த செவ்வாய் 5ஆம் தேதி மேஷமில் வரும்பொழுது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையாக வரும். எப்போவுமே உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறக்கூடிய நாட்கள், பலம் பெறக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம், எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் ஒரு மனிதனை வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய கோல், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியது. ஸோ மேஷம் அப்படிங்கிற ராசிக்கு பிப்ரவரி 5th ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கு செவ்வாய் அந்த ராசியில் இடம்பெறக்கூடிய நாள். இதிலிருந்து மற்ற பிளானட்ஸ் எப்படி சப்போர்ட்டாக இருக்கும், ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் வந்து சனி. ஸோ தொழில் கிரகம் எப்படி இருக்குன்னு சனியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சனி நல்லா இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ், கரியர், ஜாப் இது ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் வரும். ஆனால் லக்கிலி அஷ்டம சனிலாம் இப்போ உங்களுக்கு கிடையாது. மேஷம்க்கு சனி இப்போ இருக்கக்கூடிய இடம் 9 பாக்கியம். இந்த 9வது வீடு தனுர் வீடு. இந்த வீட்டில் சனி உங்களுக்கு இருந்து அவருடைய ஃபார்வர்ட் மூமெண்ட், உங்களுடைய தொழில், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வளர்ச்சி இதில் பெரிய பிரச்சனை இல்லாமல் ஒரு ஸ்மூத் ரன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நல்லாயிருக்கு. இது நம்ம சனியை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜாப்பில் வந்து ஆஸ் இட் இஸ் என்ன போதோ அதுபடி போயிட்டுருக்கும். ஆஸ் இட் இஸ் என்ன பிளான், ஒர்க் பிளான், உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் என்ன இருக்கோ அது நல்லபடியாக நகரம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதை தவிர மேஷம்க்கு யோக கிரகங்கள் வலுப்பெற்றால் அந்த மாதங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு ரொம்ப முக்கியமான ஒரு பிளான், பாசிட்டிவ் பிளானட், சுபகிரகம், சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு, பொருளாதார ரீதியாக ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் குரு தான் முக்கியமானது. இந்த குரு 8ஆம் இடத்துல பொசிஷன் இருக்கு. ஸோ 8னா நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் பலம். இந்த குரு பார்வை நேராக செகண்ட் ஹவுஸில் விழும். அந்த செகண்ட் ஹவுஸ் ரிஷபம், ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் குருவுடைய வீடான தனுசில் இடம்பெறுவார் இந்த மாதத்துடைய பிகினிங். ஸோ இது என்ன உங்களுக்கு பலன் கொடுக்குன்னா, ஃபினான்ஷியலாக இந்த மந்த் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெல்த், நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட். நீங்கள் சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க, நல்ல ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஃப்ளோ, மணி இதெல்லாம் நல்லா கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சுமூகமாகும். கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மந்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ பொருளாதார ரீதியாக இந்த மாதம் கொஞ்சம் மன நிறைவோட ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பலம். இதுக்கு அடுத்தது சூரியன், உங்களுடைய பஞ்சமாதிபதி, அதாவது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய தாட், அதுக்குண்டான ஆக்ஷன், இதெல்லாம் வந்து இறங்கி ஜெயிக்க முடியுமா, நம்ம நினைக்கிற விஷயத்த பண்ண முடியுமா, நமக்கு நிறைய ஆசைகளுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது, ஒரு ஒரு ஏஜ் குரூப்பும் ஒரு பிளான் இருக்கும், இதெல்லாம் இந்த மந்த் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா சூரியன் முக்கியமான பிளான். இந்த சூரியனுடைய நகர்வு பாசிட்டிவாக இருக்க இருக்க உங்களுக்கு வந்து எண்ணிய எண்ணங்கள் இடையே ஒரு நிறைவேறக்கூடிய பலனை கொடுக்கும். சரி, சூரியன் மந்தோட பிகினிங் எங்கே இருக்காதான், மகரம். இந்த மகரம் வந்து மேஷத்துக்கு 10th ஹவுஸ். ஸோ 10th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா, உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ், நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷன், அந்த இடத்துல சூரியன் பிகின் பண்ணுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கூடவே புதன் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்களுக்கு, ஆசிரியர் பணி செய்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு போதிக்கிற தொழில் இருக்கிறவங்களுக்கு, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தவங்களுக்குலாம் இந்த மந்த் ஹைலி ஒரு ஃபேவரபிள் மந்தோட பிகினிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு ரெண்டு ரீசன், ஒன்று செவ்வாய் 1st ஹவுஸு, சூரியன் 10வது வீடு. இதுக்கப்புறம் 13ஆம் தேதி இந்த சூரியன் அப்படியே நகர்ந்து அவருடைய 11ஆம் இடம், அதாவது மேஷத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் நகர்றது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சூரியன் உங்களுக்கு 5th ஹவுஸ் லார்டாக இருந்து 11th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது அந்த அந்த வீடு வந்து கும்பம், அந்த வீட்டுக்கு அதிபர் சனி அவருடைய பார்வையை சூரியன் மேலே பதிப்பார். இது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் சூரியன் நகரும் பொழுது அந்த லாபாதிபதி சனியுடைய பார்வை அந்த வீட்டில் பதிகிற காலம், கரியர் வயசும் சரி, பதவி அதிகாரம், கவர்மெண்ட் செக்டார்ஸில் உள்ள ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன், அவங்களுடைய ஒரு லீட் ரோல், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், ஒரு ஹையர் லெவலில் வந்து க்ரோத் அடையணும் அப்படின்ற பிளான் இருந்தால் அதுவும் உங்களுக்கு 13th ஆஃப் பிப்ரவரியிலேருந்து பாசிட்டிவாக டர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இது சூரியனால் நடக்கக்கூடிய பலன்கள். புதன் எப்படி இருக்கு, புதன் வந்து ஆக்சுவலாக இந்த ராசிக்கு வந்து அதிகமாக நல்ல பலனை கொடுக்குற பிளான் கிடையாது. அவர் மறைகிற காலம்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். புதன் இந்த வாட்டி இந்த, அதாவது இந்த மந்த்து 2 முறை டிரான்சிட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், 7ஆம் தேதி, இந்த 7ஆம் தேதி புதன் மகரம்லேருந்து கும்பத்துக்கு போயிட்டு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல கும்பத்துக்கு போகிறது. அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த புதன் 25ஆம் தேதி மீனமில் நீச்சம் அடையும். அப்போ அந்த 25ஆம் தேதி மீனமில் நீச்சம் அடைகிற காலம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமான ஃபேவர், அது லக்னமாக இருந்தாலும் ஃபேவர் தான். ஸோ மேஷம் அப்படின்றது தான் செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாய்க்கு புதன் ஒரு எதிர்பலனை கொடுக்கக்கூடிய கிரகம்.
அந்த கிரகம் மறைவு பெறும் பொழுது, நீச்சம் அடையும் பொழுது, பலகீனமாக போகும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹை அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். தடங்களாக இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே விலகும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இன்னும் கொஞ்சம் காலத்தில், அதாவது மார்ச்சில் ராகுவும் உங்களுக்கு வந்து தேர்ட் ஹவுஸில் சகாயஸ்தானத்தில் வரக்கூடிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக ஃபெப்ரவரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து பிளான்ஸ் போயிட்டே இருக்கும். உங்களுடைய மேரேஜ் பிளானாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ், ஜாப், மணி, ஒரு நியூ வெஞ்சர்ஸ், நியூ பிளான், ஓவர்சீஸ் ட்ராவல், இது எல்லாத்துக்குமே திட்டங்கள் சரியாக தீட்டக்கூடிய மாதம் ஃபெப்ரவரி மாதம். இந்த கோள்களுடைய நகர்வுகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது. இதில் சுக்ரன் உங்களுடைய மேரேஜ் பிளானட், ரிலேஷன்ஷிப் பிளானட், உங்களுடைய லவ் லைஃப், இது எல்லாத்துக்குமே சுக்ரன் முக்கியமான ஒரு கோள். இந்த கிரகம் 24ஆம் தேதி இடம் மாறுறார். அதாவது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன், மாதத்துடைய பிகினிங்கே தனுசில் தான் இருக்கார். தனுசில் சுக்ரன் இருக்கிறது வந்து நெகட்டிவ் கிடையாது, உங்களுக்கு 9th ஹவுஸ், அது ஒரு பாக்கியமான ஸ்தானம், ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துலேருந்து சுக்ரன் என்ன பண்ணுறாருன்னா 24ஆம் தேதி அவருடைய நகர்வு மகரமில் போகும். ஸோ மகரமில் இந்த சுக்ரன் போகும்பொழுது விவாக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிளான், லக்ஸுரியான ஐட்டம்ஸ், அதாவது கார், இல்லைனா வந்து உங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலமாக இது அமையும். ஓவராலாக ஸ்டார்டிங் இந்த மந்த்தோட பிகினிங்லேயே 5th அடியிலேருந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். மந்த்தோட எண்ட்லலாம் நிறைய பிளான்ஸ் வந்து ரிசல்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏ வெரி குட் மந்த். ரிஷபராசி பிப்ரவரி மாத பலன். ரிஷபம் இந்த ராசிக்கு சனி 8வது வீட்லேயும், சுக்ரன் அதே 8th ஹவுஸில் இந்த மந்த்தோட பிகினிங், சந்திரனும் இந்த மந்த்தோட பிகினிங் 1st ஆஃப் பிப்ரவரி அன்னைக்கு 8வது வீடு. இந்த அஷ்டம ஸ்தானத்தில் சனி, சுக்ரன், சந்திரன் 3 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மந்த் எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும், புதன் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானட், உங்களுடைய யோக கிரகம், இந்த புதன் எப்படி இருக்கார் அப்படின்றது நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது, புதன் மகரமில் 9th ஹவுஸில், அடுத்து புதனுடைய டிரான்சிட் வந்து 7ஆம் தேதி இந்த புதன் கும்பத்துக்கு நகரும். இந்த கும்பம் அப்படிங்கிற வீடு ரிஷபத்துக்கு வந்து 10வது வீடு, பிஸ்னஸ் ஹவுஸ். ஸோ புதனுடைய ட்ராவல் வந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஹைலி எக்ஸ்ட்ராடனரி பலனை கொடுக்க போகுது. ஏன் கொடுக்க போகுதுன்னா, புதன் தான் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ளோ, இன்கம், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பலனை புதன் கொடுக்கும். இன்டெலிஜென்ஸ், மைண்ட் தாட், உங்களுடைய எய்ம், இதெல்லாம் புதன் பண்ணுற வேலை தான். ஸோ ரிஷபம் அப்படிங்கிற அந்த ராசிக்கு இந்த மாதம் புதனுடைய நகர்வு அடுத்தடுத்து, அதாவது 7th ஆஃப் பிப்ரவரியில் இந்த புதன் கும்பத்திலையும், 25ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் இந்த புதன் நீச்சம் பெற்று மீனம்லையும் போகும்பொழுது ஃபினான்ஷியல் ஃப்ளோ இந்த மந்த் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக கொடுக்கும். எதிர்பார்க்காத இன்கம், எதிர்பார்க்குற இன்கம் எல்லாமே கொடுக்கும். இது புதனால் நடக்கக்கூடிய. ஸோ ஃபினான்ஷியலாக இந்த மந்த்தை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். முதல் பாயிண்ட், சுக்ரன் 8வது வீட்லேயும் சனி, சந்திரன் இந்த 3 கோள்கள் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால என்ன பண்ணும், அந்த வீட்டுக்கு அதிபதி யார், குரு, அந்த குரு எங்கே இருக்கார், 7th ஹவுஸில் அவருடைய பார்வை நேராக உங்கள் ராசி மேலேயே விழுது. சனி, சுக்கிரன், சந்திரன் ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு அதிபன் உங்களுடைய ராசியை பார்வையிடும் பொழுது அந்த 8th ஹவுஸில் உள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இந்த குருவுடைய ரூட்டில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வரும். சரி, பாசிட்டிவ் நடக்குமா நெகட்டிவ் நடக்குமா? 8வது வீட்டில் சனி இருந்தாலும் சனியுடைய பார்வை நேராக இன்கம் ஹவுஸான 2nd ஹவுஸில் பதியும். சனி நின்ன வீட்டுக்கு இன்கம் ஹவுஸான 2nd ஹவுஸில் புதன் பொசிஷன் ஆகுது. இது ரெண்டுமே உங்களுக்கு பிஸ்னஸ், கரியர், ஜாப் ஆர் மணி ஃப்ளோவுக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஹார்ட் ஒர்க், டைம் பத்தாது, எல்லாமே ஒரு பிஸி ஷெடியூலாக தான் போகும். அந்த மாதிரி இருக்கும் இந்த சனியுடைய பொசிஷன். சுக்ரனும் கூட இருக்கிறதுனால இந்த 8வது இடம் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமான ஸ்தானம்னு சொல்லப்படுது. அந்த மறைமுக ஹிடன் லக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலருக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மூலயமா ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி, அவங்க மூலயமா ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் மாதிரி, இல்லை இன்லா சைட்லேருந்து சில சப்போர்ட், பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம், அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி சைடில் ஒரு வெல்த் சப்போர்ட், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது இந்த சுக்ரன், சனி, சந்திரனுடைய பொசிஷனால். சந்திரன் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால ஒரு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சந்திராஷ்டமம் முதல் நாளே ஆரம்பிக்கிறதுனால மைண்ட் அப்படி இப்படி ஒரு வேவரியாக இருக்கும். விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த மைண்ட், மனக்குழப்பம் வந்து நீங்கும். குரு பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழும்பொழுது நல்ல எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறது, ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்வம் தூண்டி விடுறது, ஒரு நல்ல வீடு வாங்கலாமா, ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணலாமா, ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, ரொம்ப நாளாக ஒரு பிளான், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பார்ப்போம், புதுசாக ஏதாவது பண்ணி பார்ப்போம், இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மந்த் ஊக்குவிக்கக்கூடிய மாதமாக அமையும். செவ்வாயுடைய பொசிஷன் எடுத்திங்கன்னா, இந்த மந்த்தோட பிகினிங்கில் செவ்வாய் 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பார். அவருடைய மூமெண்ட், அடுத்த மூமெண்ட் எடுக்கும்பொழுது 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வரையஸ்தானமான 12வது இடத்துல, 12க்கு அதிபன் 12வது இடத்துல வரும்பொழுது விபரீத ராஜயோகம் அப்படியும் கொடுப்பார். அப்போது செவ்வாய் வரைய என்ன பண்ணுவார், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அமையறதுக்கு ஒரு நல்ல நேரம்,
ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதத்துக்கு மேலே. இது உங்களுக்கு ஏன் நடக்கும் அப்படின்னா, செவ்வாயுடைய பார்வை அங்கேருந்து சிக்ஸ்த் ஹவுஸ்லேயும் செவன்த் ஹவுஸ்லேயும் விடும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்கள் சகோதரர் மூலயமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் டுவெல்த் ஹவுஸில் வந்தாருன்னா அங்கேருந்து அவருடைய பார்வை மூன்றாம் இடத்துல பதியும். ஸோ சகோதரர்கள் மூலயமா சகோதரி மூலயமா ஒரு சப்போர்ட். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா சூரியன். உங்களுக்கு வந்து சுக போகாதிபதி, உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுடைய ஹெல்த், இதுக்கெல்லாம் சூரியன் முக்கியமான பிளான்ட். மந்தோட பிகினிங்கில் நைன்த் ஹவுஸில் சூரியன். அந்த சூரியன் அடுத்து 13ஆம் தேதி 10வது வீட்டில் போகும்பொழுது பதவி உயருக்காக யாராவது காத்திருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். அது கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, பதவி உயர்வு கிடைக்கும். இடம் மாற்றம் செய்யணும், ஒரு ப்ரொஃபஷனை மாற்றணும், இல்லைனா வந்து இடத்த மாற்றணும். இந்த பிளான் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கும் ரிஷபத்துக்கு. ஏதாவது மாறுமா மாறாதா, ஏதாவது நடக்குமா? குரு பார்வை நேராக விழுறதுனால நிச்சயமாக நடக்கும். எப்போ நடக்கும்னா மந்த் எண்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரீசன் இருக்குது. புதனும் சுக்கரனும் கிட்டத்தட்ட 24th February சுக்கரன் இடம் மாறி 9ஆம் இடத்துக்கு போவார், 25th புதன் இடம் மாறி 11ஆம் இடத்துக்கு. அப்போது இந்த சுக்கரனும் புதனும் அடுத்தடுத்த நாட்களில் இடம் மாற்றங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது சுக்கரன் புதனுடைய பெயர்ச்சிகள் செய்யக்கூடிய பலன்கள். இதில் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் 9ஆம் இடமான மகரத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு மனத்தெளிவு, மனசில் ஒரு சந்தோஷம், உற்சாகம், பெருமை, கௌரவம், மரியாதை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இப்போது ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கு நம்ம இந்த மாதத்தை ஓவராலாக நிறைய பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். திருமணத்துக்கு ஏதாவது ஒரு வரன் பார்த்துட்ருக்கீங்க, கை கூடுமா? இந்த 8ஆம் இடத்துல சனி சில தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரேக் மாதிரி ஒரு வேகமாக போயிட்டே இருக்கும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர், நிறுத்தி நிதானமாக மறுபடியும் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சனி சின்ன தடங்கள் மாதிரி உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சி வெற்றிகரமாக கொண்டு போகும். குரு பார்வை முழுமையாக இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி, திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நல்லபடியாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபம்க்கு இந்த முறை நல்ல வரன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேன்மையான, எதிர்பார்க்கிறதை விட ஒருபடி கூடுதலான சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு வரன் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கு புதனுடைய நகர்வும் குருவுடைய பார்வையும் சனி 8ஆம் இடத்துல இருந்து சில தடங்கள் உண்டு பண்ணாலும் மற்ற கோள்களுடைய அமைப்பு உங்களுக்கு வெற்றி பாதைகளை கொடுக்கும். இந்த மாதம் கவனமாக எங்கேயாவது இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கு காரணம் சனி 8ஆம் இடத்தையும் செவ்வாய் 12ஆம் இடத்தையும் உங்கள் ஹெல்த்லேயும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்திக்க. மிதுனம் ராசி பிப்ரவரி மாத பலன். மிதுனம் அப்படிங்கிற ராசிக்கு அதிபதி வந்து புதன். இந்த புதன் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் எங்கே இருக்கார்? மகரமில். உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் புதன், சூரியன், இந்த கோள்களோட கேதுவும் சேர்ந்து இருக்குது. சரி, புதன் மறைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்காங்கன்னா மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தரும் அப்படிங்கிற ஒரு பொதுவான விதியோட இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிகின் ஆகுது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி, சுக்கரன், சந்திரன் 3 கிரகங்களுடைய பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழும். இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன? உங்களுடைய கரியர் லைஃப், இந்த சுக்கரனுடைய பார்வை ஒரு எந்தூசியாசம், எனர்ஜி, பாசிட்டிவான மைண்ட் செட். சந்திரனுடைய பார்வை கிளாரிட்டி. சுக்கரன் சந்திரன் இந்த இணைவு உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மந்தோட பிகினிங்காக இந்த மாதம் ஆரம்பிக்கும். மிதுனம், புதுசாக ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பலன் உண்டு. என்ன காரணம்? உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மந்தோட பிகினிங்கில், 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆதாயமான பலனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருது. இந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் வரக்கூடிய காலம் என்னென்ன அட்வான்டேஜ் செய்யும்? பூமி யோகம், அதிகார யோகம், அதிகாரப்பூர்வ பலனுக்குண்டான யோகம், அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவி முன்னேற்றம், அரசியலில் ஆதாயம், மக்கள் செல்வாக்கு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன் மிதுனத்துக்கு உண்டு. இது இந்த மந்தோடைய பிகினிங்கில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்கள். பிறகு உங்களுக்கு மற்ற கோள்களுடைய நகர்வுகளில் 7ஆம் தேதி புதன் 9ஆம் இடத்துக்கு இடம் மாறும். இந்த 9இல் புதன் செல்லும் காலம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல புதன் இருந்து அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சனி, இந்த சனியுடைய பார்வை நேராக அந்த புதன் மேலே விழ 13ஆம் தேதி சூரியன் இடம் மாறி அந்த புதனோட இணையக்கூடிய காலம் யோகம், முன்னேற்றம், பதவி உயர்வு, வேலையில் மாற்றம், ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஆரம்பம், இதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்கள் பண்ணி கொடுக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் மிதுனத்துக்கு குரு இருக்கிறது. பொதுவாக ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தால் பொருளாதார ரீதியாக வரவும் செலவும் சமமாக இருக்கின்றது ஒரு விதி. ஆனால் மிதுனத்துக்கு குரு 6ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துலையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்திலையும் பதிக்கும் பொழுது வேலையில மாற்றமும் செலவுகளில் சுப செலவையும் ஏற்படுத்தக்கூடிய காலம். குருவுடைய பார்வை கடகம்ல விழும்பொழுது மிதுன ராசிக்கு அது 2ஆம் இடமா இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான வரவும் தேடிக்கொண்டு வரும்.
சனி பார்வை நேர ராசி மேலே இருக்கிறதுனால உழைப்பும் அதிகரிக்கும். நீங்கள் உடல் ரீதியான சுறுசுறுப்பில் சில சமயத்தில் சில மந்த நிலைகள் வரலாம். சந்திரன் உங்களுடைய மந்தோட பிகினிங்கில் 7ஆம் இடத்துலேருந்து 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகும். அது உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலம் சொல்லப்படுது. அந்த 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடிக்கு இந்த ராசி இந்த மாதம் கோள்களுடைய நகர்வு சாதகமாக தான் இருக்குது. சுக்கிரன் 24ஆம் தேதி மகரம்க்கு இடம் மாறுவார். இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு சென்றால் உங்களுக்கு விரையாதிபதி 12ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்தில் செல்லும் பொழுது செலவுகள் கூடும். உறவுகளை நீங்கள் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணி அதில் ஒரு சுப செலவு ஏற்படுத்துறது, சொத்துக்கள் வாங்குறதுனால ஏற்படக்கூடிய சுப செலவுகள், வாகனங்களை பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சுப செலவுகள், உங்களுக்கு பிடிச்ச ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சுப செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய காலம் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் போகும்போது. ஏன் குரு 6 சுக்கிரன் 8 இரு சுபர்கள் மறைவு ஸ்தானத்தை இடம்பெறும் பொழுது செலவுகள் கொடுக்கும் சுப ரீதியாக. இதெல்லாம் வந்து ஒரு ராசிக்குண்டான பலன்கள். பிறகு உங்களுக்கு நம்ம பார்க்குற மாதிரி முக்கியமாக உங்களுடைய பிளானெட்ல புதன் 25ஆம் தேதி புதன் பிப்ரவரி மாதத்தில் மீனத்துக்கு போகும்பொழுது அந்த மீனம் உங்கள் ராசிக்கு 10ஆவது வீடு. இந்த 10ஆவது வீடு அப்படிங்கிறது கரியர் ஹவுஸ், தொழில் ஸ்தானம், நீச்சம் பெறும் புதன். அந்த நீச்சம் பெற்ற புதனை இந்த குருவோடைய பார்வை போய் நேராக பதியும். புதன் நீச்சம் பெற்ற வீடு மீனம், அந்த மீனத்துக்கு அதிபதி குரு. அந்த குரு அவருடைய 5ஆம் பார்வையாக புதனை பார்க்கும்பொழுது நீச்ச பங்க ராஜயோகம், நீச்சத்தன்மையை நீக்கி கொடுப்பார். அப்போது புதன் மீனத்தில் போகும்பொழுது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு அவங்களுடைய கரியர் லைஃப், அவங்களுடைய மணி இன்கம், அவங்களுடைய க்ரோத் இதுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட். இன்னொன்று, ஒரு சுபரான புதனை, இயற்கையாக புதனை வந்து சுபர் தான் சொல்லப்படுது, மெயினாக புதன் அசுபர்களோடு சேரக்கூடாது, பாவிகளோடு சேராத புதனை சுபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சுபர் ஒரு சுபர் வீடான மீனம் இருந்து அந்த மீனத்துக்கு அதிபதியான குரு அந்த புதனை பார்க்க இது ஒரு ராஜயோகத்தை உண்டு செய்யும். ஏன் உண்டு செய்யும்? புதன் உங்களுக்கு 1ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபர், குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபர். இந்த கேந்திர ஸ்தானத்துக்கு உண்டான கோள்களுடைய கன்ஜக்ஷன் ஆச்சுன்னா ராஜயோகம். ஸோ மிதுன ராசிக்கு 25ஆம் தேதியிலிருந்து இந்த புதனை குரு பார்க்கும் காலம் ஒரு ராஜயோகம். முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், திருப்பங்கள் அமையக்கூடிய நேரம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மிதுனத்துக்கு இன்னும் வெகு விரைவில் ராகு இடம் வருவார். அப்போ ராகுடைய பொசிஷன்லேருந்து புதன் 10ஆம் இடத்துல தெரியும் காலம் மிகவும் ஒரு யோக காலம். என்ன காரணம்னா, புதனும் ராகுவும் கேந்திரங்கள்லையோ கோணங்கள்லையோ சந்திச்சா இந்த புதன் ராகு ரெண்டுமே வந்து அறிவு சார்ந்த, புத்தி சார்ந்த ஒரு இன்டலெக்சுவல் பிளானட்ஸ், வேகமாக வளர்ச்சிக்கு திட்டம் போடக்கூடிய கிரகங்கள். அதனால் ஃபேம், ஒரு பிரபலம் அடையணும், ஒரு திடீர் வளர்ச்சி அடையணும், ஒரு புகழோடு வாழணும், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் காத்துட்ருக்குன்னா இந்த புதன் ராகுடைய காம்பினேஷன் சூப்பராக இருக்கட்டும். ராகு புதனுடைய வீட்டில் போகிற காலம் புத்தி கூர்மையை வளர்க்கும், உலக வர்த்தகமாய் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மிதுனம் அப்படிங்கிற ராசிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இந்த மாதம் கல்வி கிரகமான புதனே குருவுடைய வீட்டில் இருந்து குருவுடைய பார்வையை பெறதுனால, சூரியனோட இணைஞ்சு புதன் பயணம் பண்ணுறதுனாலையும் கல்வி திட்டங்கள், புதிய திட்டங்கள், ஒரு எதிர்காலத்துக்குண்டான ஒரு அஸ்திவார திட்டங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கும். சுப செலவுகள் உண்டு பண்ணுற ஒரு மாதம். திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் இந்த மாதம் ஃபேவராக இருக்குமானா, குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் 7ல வந்து உங்களுக்கு 24th வரைக்கும் இருந்து அந்த 24ஆம் தேதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல மாறும் காலம், அஷ்டமத்தில் சுக்கிரன் மறைகிற காலம், சனி 7ஆம் இடத்துல இருக்கிற காலத்தினால ஒரு சில தடங்கல்கள் உண்டு பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் நல்ல ராசியாக இருந்து அந்த ராசிக்கு குரு பார்வை இருந்தால் விவாகம் நடக்கலாம். பொதுவாக புதன் ராசியான மிதுனத்துக்கு இந்த மாதம் தொழில் ரீதியான மாற்றங்களும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் எண்ணிய எண்ணங்களுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் இறங்கக்கூடிய பலனும் உண்டாகக்கூடிய காலம். கடகம் ராசி பிப்ரவரி மாத பலன். கடகம் இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறதே முதல்ல குரு. குருவோடைய பார்வை ராசி மேலே விழும்பொழுது அந்த ராசி ஒரு உற்சாகம் பெறக்கூடியது. ரெண்டாவது, உங்களுக்கு மெயினாக செவ்வாயுடைய பொசிஷன் நல்லா இருந்தால் உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கடகம் பெரும்பாலும் கடகத்தில் பிறந்தவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அரசியல், அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கக்கூடியவங்க அதிகம். அதுக்கு காரணம் கடகத்துக்கு இன்கம் பிளானட்டே வந்து சூரியன் தான். கடகத்துக்கு பிஸ்னஸ் பிளானட் வந்து செவ்வாய். இந்த மருந்து சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது மருத்துவர், இல்லைனா காவல்துறை அதிகாரிகள், இராணுவம், அல்லது பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ரியல் எஸ்டேட், பூமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டீரியர்,
இதெல்லாம் வந்து இந்த கடகத்துக்கே உண்டான தொழில்கள், மரைனில் வேலை செய்கிறது, ஓவர்சீஸ். சரி, இப்போ இந்த கடகத்துக்கு இந்த மாதம் பிப்ரவரியில் எப்படி இருக்குது பிளானடரி மூவ்மெண்ட்ஸ்? ஏழாம் இடத்துல சூரியன் புதன், சூரியனுடைய பார்வை கடகத்தில் விழுந்தால் உங்களுடைய வாக்கு பலிதன் உண்டாகும், சொன்னபடி செய்து காட்டக்கூடிய யோகம். சூரியன் பார்வை கடகத்து மேலே விழுந்தால் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்பு, ஒரு நல்ல மன நிம்மதி, மன சந்தோஷமான இயக்கங்கள் கொண்ட ஒரு காலம். புதன் பார்வை கடகத்து மேலே விழுந்தால் புத்தி கூர்மை, மறைமுகமாக இருக்கக்கூடிய ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது, இல்லை குறிப்பாக அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கவங்களாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்கக்கூடியது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களாம் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய காலம் கடகமுக்கு. அப்புறம் கடகம் அப்படின்ற ராசிக்கு நம்ம வந்து மற்ற பிளானட்டுடைய மூமெண்ட்ஸில் சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது எதிரிகள், எதிர்ப்புகள், தடங்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு டைம். சுக்கிரன், இந்த சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துல கடகமில் இருக்கும் பொழுது நாளுக்குடியவன் ஆறில் இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்து, உங்களோட மைண்டு சில டிஸ்டர்பன்ஸ் லேஸாக வரலாம். அதுக்கு காரணம் சந்திரனும் ஆறாம் இடத்துல, சுக்கிரனும் ஆறாம் இடத்துல. இந்த சுகபோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க, அதில் வந்து ஏதோ சில உடலுக்கு ஒத்து போகாத சூழ்நிலை உருவாகலாம், திரும்ப அது மாறும். மெயின் மார்ஸுடைய மூமெண்ட் 5th of February இந்த மார்ஸ் செவ்வாய் இடம் மாறி மேஷமில் வரும்பொழுது, இந்த மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடையும், பயணங்களில் ஜெயம், போட்ட திட்டங்கள்லாம் சாதகம். ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் தான் செவ்வாய் வந்து மார்ஸ், அதாவது இந்த மார்ஸ் வந்து மேஷமில் வரக்கூடிய காலம். கடகமுக்கு செவ்வாய் 10th வந்தால் தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இடம் மாற்றம் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா சூப்பராக அது நகரும், நினச்சபடி ஒரு காய் நகரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இது கடகமுக்கு ஒரு ஃபேவரான பாயிண்ட் 5th of February இருந்து. சூரியன், இந்த சூரியன் 13ஆம் தேதி கும்பத்துக்கு போவார். கடகமுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் போகும்பொழுது சில தடங்கல்கள் மாதிரி தெரியும், சில டிலேஸ், அப்ஸ்டக்கல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு 1 மந்தில் தானாக ரெக்டிஃபை ஆகும். ஆனால் சூரியனுடைய பார்வை இன்கம் ஹவுஸில் இருக்கிறதுனால இன்கம் சோர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த பெனிஃபிட் பண்ணி கொடுத்துரும். புதன் அவருடைய இடம் பெயர்ச்சி எந்த டேட்டில் பண்ணுறாங்கன்னா 7th of February புதன் கும்பத்துக்கு. இந்த புதன் கும்பத்தில் போகிறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். காரணம், கடகத்துக்கு 3-12 அதிபதி, 8 மறைய ஸ்தானம், கெடுதல்கள்லாம் விலகிற காலம், தடங்கள்லாம் விலகிற காலம், முயற்சியில் வெற்றி, மெயினாக எஜுகேஷன் கல்வி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரபுளான டைமாக நம்ம பார்க்குறோம். ட்ராவல் அப்ராட் இதெல்லாம் வந்து ஒரு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய காலம். குரு பார்வைக்கிறதுனால விசா ப்ராசஸ் த்ரூ ஆகும். அதுக்கு பிறகு மற்ற கோள்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கறது, ராகு கேது இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றங்களை கொடுக்கறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா கடகம் சிம்மத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ராகு கேதுலாம் கடந்த காலங்களில் இருக்கும் பொழுது இந்த கடகம் சிம்மம்லாம் ராகு கேதுக்கு வந்து ஒரு உகந்த, ஒரு பொருத்தமான வீடுகள் கிடையாது. பட் இந்த முறை இந்த ராகு மிதுனத்தில் போகும்பொழுது கடகம் அப்படிங்கிற ராசியை வந்து கிளியர் பண்ணிட்டு போகிறார். ஒரு நெகட்டிவ் பிளானட் வந்து கடகமை விட்டு வெளியே போகும்பொழுது அந்த கடகம் ஃப்ரீ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ குருவுடைய பார்வையும் சுபருடைய பார்வையும் விழுந்து ஒரு அசுபரான ராகும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து பிப்ரவரி முடிகிற காலத்தில் நகரும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் தயார் நிலையில் இருக்குன்னு அர்த்தம். கேது இந்த பக்கம் ஆன்டி கிளாக்ஸ் டைரக்ஷனில் 6th house சனியோட இணையும். அப்போ 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு யோக பலன்களை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். செவ்வாயுடைய நகர்வு 10ஆம் இடத்துல, ராகு கேதுடைய நகர்வு 6-12ஆம் இடத்துல, சூரியனுடைய நகர்வு 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு மாதத்தில் அது நகரக்கூடியது. சுக்கிரன் 24ஆம் தேதி சுக்கிரன் பார்வை நேராக கடகத்தில் விடும். லாபம், ஆதாயம், முன்னேற்றம் இந்த 3 பலனையும் சுக்கிரன் கொடுக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி, காதல் எப்படி இருக்கும், கை கொடுமா, 24th of February ஃபேவரபுளான டைமாக கன்வெர்ட் ஆகும். அதேமாதிரி குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கடகத்துக்கு, கடகத்து மேலேயும் விழுந்து ரிஷபம் அப்படிங்கிற வீட்டில், சுக்கரனுடைய வீட்டில் குரு பார்வை விழும் காலம் லாபங்கள் பிஸ்னஸில் வந்து நிறைய ஈட்டக்கூடிய பலனை கொடுக்கும். புதிய திட்டங்கள், உங்களுடைய வளர்ச்சிகள் இதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு க்ரோத் அப்படிங்கிறது இந்த வருஷம் பார்க்க முடியுமா? 2019 ஒரு க்ரோத் இருக்கா? ஒரு சாதாரண வாழ்க்கையிலேருந்து அடுத்த படிக்கு போக முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். அதுக்குள்ள நல்ல ஆண்டு 2019. அதுக்கு 2 முக்கியமான ஒரு பிளானட் அப்படின்னா, ஒன்று குரு, இன்னொன்று ராகு. இந்த 2 கிரகத்துடைய தன்மையும் அதோடைய மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக பாசிட்டிவாக இருக்கிறதுனால வளர்ச்சி அடைய முடியும். சரி, மற்ற கோள்களில் வேற ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, தொந்தரவு கொடுக்காமல் சனி ஒதுங்கி இருக்கிறது ஒரு நல்லது. இந்த செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி கரியரில் ஒரு பெரிய சேஞ்ச், ஆர் இப்போ வேலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷர் வேலை தேடுறீங்க அப்படின்னா உடனே கிடைக்கும். ஒரு வேலை இது வரைக்கும் இல்லை, இழந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக செவ்வாயுடைய புத்தியில் தசை நடந்ததுன்னா 100% அது வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும்.
இப்படிப்பட்ட நல்ல அமைப்பான திட்டங்களை தீட்டக்கூடிய சிறந்த மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். சிம்மம் ராசி பிப்ரவரி மாத பலன். சிம்மம் இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன் தை மாதத்தில் முதல் நாள் அந்த மகரமில் வரும்பொழுது மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ பிப்ரவரி மாதம் அந்த முதல் தேதி அப்படிங்கிறது தை மாதத்துடைய காலம் தான். சூரியன் இந்த காலகட்டத்தில் தான் அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடியது. ஸோ சிம்மம் அப்படிங்கிற ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு விடிவு, ஒரு காலம், ஒரு ஒளி, நியூ பாத் இன் லைஃப், இந்த பிகினிங் வந்து இந்த பிப்ரவரியில் கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன் ஆறாவது வீட்டில் மகரமில் மாதத்துடைய துவக்கமில் இருந்தாலும் ஒரு அசுபக்கோளான சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது, இயற்கையான ஒளி தரக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். போட்டித் தேர்வு, பந்தயங்கள், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஹோப் கொடுக்கத்தான் சூரியன். ஐந்தில் சனி உங்களுக்கு வந்து ஆதாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐந்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஆதாயம் தான். சுக்கிரன் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் ஐந்தாம் இடத்துல, சந்திரன் ஐந்தாம் இடத்துல. ஸோ இந்த ஃபிஃப்த் ஹவுஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் இல்லைன்னா ப்ரீவியஸ் பர்த், உங்களுடைய குட் டீட்ஸ், இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல பலனாக எடுக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு அதிபர் குரு நான்காம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை பத்தாம் இடத்துல பதிக்கும் பொழுது, இந்த குரு பத்தில் பார்வையை பதித்தால், இந்த குரு வீட்டில் சனி சுக்கிரன் சந்திரன் இந்த கோள்கள் இருந்தால் சுபங்கள் நிறைந்த மாதங்காலம் இருக்கும் பிப்ரவரி மாதம். புதன் முக்கியமான ஒரு பிளான் வந்து புதன், உங்களுக்கு வாக்கு, உங்களுடைய இன்கம், உங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் இதுக்கெல்லாம் புதன். இந்த புதன் ஆறாம் இடத்துல இருந்து ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி வந்தால் தான், ஒரு எதிர்ப்பு வந்தால் தான், ஒரு எதிரிகள் வந்தால் தான் அதில் முறியடிக்க முடியும், வெல்ல முடியும், அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை உண்டு பண்ணி அதில் வந்து வெற்றிகளும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு புதன். ஸோ புதன் ஆறாம் இடத்துல, புதனுடைய அடுத்த நகர்வு ஏழாம் தேதி பிப்ரவரி மாதத்தில் கும்பம். கும்பத்தில் புதன் சென்றால் கும்பத்தில் புதனுடைய பார்வை நேராக சிம்மத்தில் விழும். ஸோ உங்களுடைய மைண்ட் கான்சன்ட்ரேஷன், மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ், நியூ பிளானர்ஸ், நியூ பிஸ்னஸ் பீப்புள், நியூ இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஐடியா வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது புதனுடைய பார்வையில் அந்த சிம்மத்தில் விழும்போது ஒரு ஒரு ஃபேவரபிள். 13th of February சூரியன் வந்து கும்பத்தில் நகரும் போது சூரியன் புதன் இணைஞ்சு அந்த சூரியனுடைய பார்வை சிம்மத்தில் விழும்போது ராசிநாதனுடைய பார்வை விழுந்தால் அந்த ராசி ஒளி பெறும், சுபம் பெறும், ஸ்பார்க், ஒரு கிளிக், ஒரு டக்குன ஒரு ஐடியா. மெயினாக மார்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், செவ்வாய் இந்த சிம்மத்துக்கு முக்கியமான ஒரு கோல் வந்து செவ்வாய். செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து கொஞ்சம் இத்தனை காலமாக தடங்கள் மாதிரி ஏதோ சில இதெல்லாம் நடந்துட்டுருந்தது. 5th of February இந்த செவ்வாயுடைய நகர்வு மேஷமில். ஸோ மேஷத்தில் செவ்வாயுடைய நகர்வு வரும்பொழுது அது ஒரு பலம், வாக்கியம், யோகம், ஒரு தைரியம், இதெல்லாம் இந்த செவ்வாய் கொடுக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். குரு இது வரைக்கும் செவ்வாயை பார்த்துட்டு இருந்து இப்போ குருவும் செவ்வாயும் சஷ்டாங்கத்தில் சந்திக்கும். இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை குரு மேலே விழும் எட்டாவது பார்வையாக. ஸோ சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல 13th நகர்ந்து சூரியனுடைய பார்வை சிம்மத்தில் விழ காலம். பிஸ்னஸ், ஜாப், கரியர், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய எய்ம், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய ஆம்பிஷன், ஏன்னா சூரியனில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒளி பொருத்திய தொழில் தான் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, இல்லை உயர்ந்த இடம், இல்லை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இடம், தலைமை, ஒரு நிர்வாகம், இதெல்லாம் வந்து சூரியனுக்கே உண்டானது, எனர்ஜி, பவர், லைட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கொண்ட இந்த சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் செவ்வாயுடைய நகர்வு, குருவுடைய பார்வை, சுக்கரனுடைய பொருத்தம், புதனுடைய நகர்வு, சூரியனுடைய நகர்வு அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நகர்வுகள் இருக்கிறதுனால எது ரீதியான முயற்சி எடுத்தாலும், அது வேலை, வருமானம், வாய்ப்பு, தொழில், மணி டிரான்சாக்ஷன், நியூ இன்வெஸ்ட்மெண்ட், ட்ராவல் அவே, ஓவர்சி எஜுகேஷன் ஆர் எஜுகேஷன் ஆர் உங்களுடைய மேரேஜ் லைஃப், உங்களுடைய பர்சனல் கம்பேட்டபிலிட்டி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சைடில் உள்ளது, ஒரு ப்ராப்பர்ட்டி பையிங், வெஹிக்கிள் பையிங், இல்லை உங்களுடைய அரசியல், அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள அதிகாரம், பதவி, முன்னேற்றம், வளர்ச்சி, சினிமா சம்மந்தப்பட்ட துறை, எது நீங்கள் கனெக்ட் பண்ணாலுமே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி நல்ல சரியான காய் நகர்ந்தால் ஒரு போட்டியில் வச்சு வெற்ற முடியுமோ அந்த மாதிரி கோள்களுடைய நகர்வுகள் சாதகமாக டர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ திஸ் மந்த் ஹைலி ஒரு ஃபேவரபுளான, ஒரு பாசிட்டிவான ஒரு மந்தாக நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளான்ஸ் இந்த வருஷம் சூப்பராக கிளிக் ஆகும். அதுக்கு ரெண்டு ரீசன், ஒன்று குரு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வை பத்தில் பதிஞ்சா உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய ஃபியூச்சர் ரிலேட்டடாக, ஃபியூச்சர் பிளான் ரிலேட்டடாக நீங்கள் செய்கிற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ரெண்டாவது, ராகு அந்த சிம்மத்துக்கு 11th இடத்த நகரத்துக்கு ரொம்ப நெருங்கிட்டு இருக்கார். ஏன்னா ராகுக்கு எது பயிற்சி நடக்கிறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி அதோடைய பார்வைகள், அதோடைய இன்ஃப்ளூன்ஸ் அதிகரிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இப்போ வந்து சப்போஸ் பிஸ்னஸ் ரீதியாக லக் வேணும்னு நினைக்கிறவங்க அது ரீதியாக அதாவது நடக்குதான்னு ஒரு ப்ரிவியூ பண்ணி பார்த்துடலாம். பதவிக்காகவோ இல்லை இடமாற்றம்காகவோ எந்த முயற்சி இருந்தாலும் இப்போவே அந்த ராகு இன்ஃப்ளூயன்ஸை காமிக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ சிம்மத்துக்கு இந்த வருஷம் ராகு ஒரு முக்கியமான ஒரு கோள், அவங்க நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு பலனாக ராகு உண்டு செய்யும். சிம்மம் பிப்ரவரி மாதம் நல்ல மாதம், பெஸ்ட் பிளானிங் மந்த். இந்த இயருக்கு உண்டான பிளான் இந்த மந்தில் செய்கிறது, இந்த இயரே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரூட் காஸ் கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கன்னி ராசி பிப்ரவரி மாத பலன். கன்னி, இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த கன்னி ராசிக்கு பிளானடரி மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, பிப்ரவரி மாதம் ஏதாவது பெட்டராக இருக்கா? கன்னி இந்த மாதம் கவனம் கொஞ்சம் தேவைப்படுற மாதம். ஏன் அப்படின்னா, குரு மூன்றாம் இடம். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் நடக்கிறது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிலே, போஸ்ட்பான், இல்லைனா வேறு மாதிரி டைவர்ஷன், கிட்ட வந்து தட்டி போகிற மாதிரி ஒரு பலன். இது குருவுடைய ஒரு பொசிஷன். அடுத்து இந்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பொசிஷன் ஆகும். இந்த 8ல் செவ்வாய் வந்தால், இந்த 8 அப்படிங்கிறது சங்கடங்கள், எதிர்ப்புகள். ஏன்னா உங்களுக்கு 8வது வீடு செவ்வாயாக வரதுனால எதிர்ப்புகள், பிரச்சனைகள், ஒரு தடுமாற்றங்கள், சிலது தவறி போகிறது கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 8ஆம் இடத்துக்கு அதிபரே 8ஆம் இடத்துல வரதுனால ஒரு நெகட்டிவாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுலேயே சில நன்மைகள் திரும்பவும் நடக்கும். அதற்கு காரணம் 8க்கு அதிபர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதத்தை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து பிளான் பண்ணுறது நல்லது. சனி 4ஆம் இடம், இது ஹெல்த்து, உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய என்ஜாய்மெண்ட், உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ், இதிலெல்லாம் கொஞ்சம் சோதிக்கிற ஒரு டைமாக சனி. சுக்ரன் 4ஆம் இடம், இந்த சுக்ரன் கூட இருக்கிறதுனால அதுலேருந்து உடனே ஒரு ரிலீஃப். ஸோ ஒரு சிலது உங்களுக்கு நெகட்டிவாக தெரிஞ்சாலும் உடனே அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். சந்திரன் 4ஆம் இடம், அம்மாதத்துடைய துவக்கம். சூரியன் புதன் கேது 5th ஹவுஸில் இந்த மந்தை பிகின் பண்ணுறாங்க. 5ஆம் இடத்துல உள்ள புதன் உங்களுக்கு மன நிம்மதியும் கொடுக்கும், மன குழப்பத்தையும் கொடுக்கும். காரணம் கேதுவோடு இணையிறதுனால, சூரியனும் புதனும் இணையிறதுனால சூரியன் உங்களுக்கு விரையாதிபதி, அவர் 5ஆம் இடத்துல பிரயாணம் பண்ணுறார். 7th ஆஃப் பிப்ரவரியில் இந்த புதனுடைய நகர்வு 6th ஹவுஸில் மூவ் பண்ணுது. பாருங்கள் இப்போ இந்த கோள்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும். 3வது இடமான மறைவு ஸ்தானத்தில் குரு, 7ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன், அதே நாளிலிருந்து செவ்வாய் 8ஆம் இடத்துல பொசிஷன் ஆகும். சூரியன் உங்களுக்கு விரையாதிபதி 5ஆம் இடத்துல பொருந்திருக்கும், கேது 5ஆம் இடத்துல, சனி 4. அதாவது அசுபர்கள்லாம் சுபஸ்தானத்துலேயும், சுபர்கள் எல்லாம் அசுபஸ்தானத்துலேயும் இடம் மாறி இருக்கிற காலங்கள். அதனால தான் சொன்னேன், இந்த மாதத்தை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஜாபுக்காக முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கலாம். அல்லது வேற ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸில், சப்போர்ட்டில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக கண்டிப்பாக இந்த மாதம் நமக்கு வந்து பாசிட்டிவாக ஸ்டேட்டஸ் பக்காவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நாட் எக்ஸாக்ட்லி. சரி, மணி ஃப்ளோவாக நல்லா இருக்குமா? ஃபினான்ஷியல் பிளான் சுக்ரன் 4 அடுத்து 5, அதாவது உங்களுக்கு மகர ராசிக்கு சுக்ரன் வந்து 24ஆம் தேதி இடம்பெறுவார். மாத கடைசியில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா புதன் 25ஆம் தேதி மீனத்தில் போய் உங்கள் ராசியை பார்வையிடும். அந்த காலகட்டம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. 1 to 20th வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த கன்னிக்கு எதிர்பார்க்குற பலன்களை, நீங்கள் சப்போஸ் ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், மணி ஃப்ளோவாக இருக்கட்டும், ஒரு நல்ல நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஒரு இடம் மாற்றமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யாருக்காவது உதவி கேட்டு அந்த உதவிகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த அமைப்பாக இருந்தாலுமே, இழுபறி, டிலே, அப்சக்கல், போஸ்ட்பான், அந்த மாதிரி சூழல் உருவாகக்கூடிய காலம் தான் கன்னிக்கு. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ராகு இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாதத்தில் இந்த ராகுடைய மூமெண்ட் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல நகரும் பொழுது, 10ல் ராகு சென்றால் பதவிகள், யோகங்கள், தொழில், பலவிதமான தொழில், பல துறையில் வந்து வளர்ச்சி இது ராகு கொடுக்கும். ஏன்னா ராகு வந்து இன்டலெக்சுவல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுனத்தில் போகும்பொழுது ராகுவே வந்து பார்த்திங்கன்னா தலை மட்டும் உள்ள ஒரு பாம்பு. இந்த தலை மட்டும் உள்ள ஒரு பாம்பு கிரகம்னு சொல்லக்கூட தான் ராகு. இது வந்து மூளையில் எக்ஸ்ட்ராடனரி திங்கிங் கொடுக்கும், பயங்கரமான கேல்குலேஷன் கொடுக்கும். எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி ஒரு பொருளை அடையலாம், எப்படி ஒரு பதவி அடையலாம், எப்படி ஒரு சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கலாம் ராகு வந்து வெரி ஸ்மார்ட் அண்ட் வெரி ஸ்பீடி பிளானட். வேகமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது ராகு தான். ஏன்னா ராகு தன்மை பார்த்திங்கன்னா காற்று தத்துவம். இந்த காற்று வந்து வேகமாக அடிச்சதுன்னா கடகடன்னு முன்னேறுற ஒரு சக்தி உண்டு. அப்போது இந்த கன்னிக்கு இந்த வருஷத்துலேயே குரு 3rd ஹவுஸில் ஒன்றும் பெரிய பலன் கிடையாது. மார்ச் மாதத்தில் அட்வான்ஸ் பண்ண போகிறார், பட் பிப்ரவரியில் ஒன்றும் பெருசாக கொடுக்க மாட்டார்.
ராகு மட்டும்தான் இந்த வருஷத்திலேயே உங்களுக்கு ஒரு திடீர் வளர்ச்சியும் ஒரு திடீர் நன்மையும் திடீர் மாற்றத்தையும் ஏற்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் தசா புத்திகள், ஏன்னா அந்த கன்னிக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, உத்திரம் அஸ்தம் சித்திரை மூணு நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த மூணு நட்சத்திரங்களை யார் பிறந்திருந்தாலும் யங் ஏஜ்லேயே ராகு தசையை சந்திப்பாங்க. ஸோ ராகு தசையை சந்திக்கிறதுனால இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உத்திர நட்சத்திரம் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம், சூரிய தசை ஒரு ஆவரேஜாக ஒரு 3 இயர்ஸ், சந்திரன் ஒரு 10 வருஷம், 13, செவ்வாய் ஒரு 7 வருஷம், 20 வயசு, இந்த 20-38 வயசுக்குள்ளே ராகு தசை. இந்த தசை ஒருவேளை உங்களுக்கு நடந்தால் இந்த ராகுடைய டிரான்சிட் 10வது வீட்டில் போகும்பொழுது கரியர் லைஃப்பில் ஒரு திடீர் சேஞ்ச் கொண்டு வரும். உங்கள் பேர்த் சார்ட்டில் ராகு யோகம் பெற்றிருந்தால் அந்த மாற்றம் முன்னேற்றத்துக்குனால ஒரு நல்ல மாற்றமாக அமையும். ஸோ ராகு மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு யோகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம். பிப்ரவரி மாதத்துக்கு அது ரீதியாக சில திட்டங்கள் பண்ணலாம். மனசை தளர விடாதீங்க. இந்த மந்த் நடக்கலையே, நமக்கு கிடைக்கலையே, நமக்கு முடியாதா அப்படின்னு சொல்லி மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மந்த்து சில விஷயம்லாம் நடக்காதா, விட்டுடுங்க ஃப்ரீயாக. எஃபர்ட் போடுறீங்க கிடைக்கலாம், நீங்கள் போட முன்னாடியே பிளான் பண்ணீங்க, இது வந்து ஒரு ட்ரையல், அது சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப சீரியஸாக நம்ம எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கல, காலேஜ் கிடைக்கல, ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். இந்த மந்த் அப்படி இல்லைனா அப்படி தான், அடுத்த மந்த் அது பிளான் மாறும்போது பலன் கொடுக்கும். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணுங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ரன் அவுட் ஆகும். துலாம் ராசி, பிப்ரவரி மாதம் துலாம், இந்த ராசி இந்த வருஷம் உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு ராசியாக இருக்க போது. அதுலேயும் இந்த துலாம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய பிகினிங் நல்லா பாருங்கள், பிளானடரி மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ரெண்டில் குரு, வாக்கு, வருமானம், சந்தோஷம், குடும்பம், இதுவே வந்து ஒரு கம்ஃபர்ட். ஒரு மனிதனுக்கு ஃபேமிலி நல்லா அமைஞ்சிடுது, நல்லா இன்கம் இருக்குது, மனசாந்தி இருக்குது, மன நிம்மதி இருக்குன்னா அந்த லைஃப் அவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத். ஸோ துலாம் ஒரு புது பலனாக நம்ம எடுத்துக்கும் போது குரு ரெண்டாம் இடத்துல ஒரு பலமான இடத்துல குருவுடைய பார்வைகளில் விசேஷமான நகர்வுகளை கொடுக்க போகிறார். மூன்றாம் இடத்துல சுக்கரன், சந்திரன், சனி, இந்த மந்தோட பிகினிங். சனி மூணில் தான் சகாயங்கள். சனி பார்வை 5 விழுந்தால் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுடைய விளைவுகளை அனுபவிக்கிறது. சனி பார்வை துலாமுக்கு 9வது இடத்துல, 9வது பார்வை பதிந்தால் பாக்கியங்களை உண்டு பண்ணும், இந்த ஜென்மத்தையும் நிறைய புண்ணியங்களை விதைக்க வைக்கும். இந்த ஒரு சொத்து, அதிகாரம், ஆட்சி எல்லாமே பலன் கொடுக்கறது சனி தான். அப்போ துலாமுக்கு இவ்வளோ ஃபேவர்ஸ் வந்து சனி மட்டுமே பண்ண போகிறார். குரு செகண்ட் ஹவுஸில் ரெண்டுமே ஒரு மேஜரான ரெண்டு பிளான்ட் ஹைலி பாசிட்டிவ் ஃபேவரபிள். 3வது ஒரு கிரகம் வரும்போது அடுத்த மாதம், இந்த மாதத்தில் அதுக்குண்டான ரூட், நெக்ஸ்ட் மந்த் ராகு கரெக்டாக டிரான்சிட் ஆகும், அதுவும் துலாமுக்கு வந்து ஹைலி ஃபேவரபிள். ஸோ பிப்ரவரி மாதத்தில் அந்த ராகுடைய நகர்வுக்கு முன்கூட்டியே நிறைய திட்டங்கள் ரெடியாகிட்டே இருக்கும். அதாவது பணம் எப்படி சம்பாதிக்கலாம், ஹவு டு மேக் மணி, இதுதான் ஃபுல் பிளான் துலாமுக்கு இந்த வருஷம். ஃபேமிலி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஒரு ஆப்ஷன், கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு கமிட்டட் லைஃப், ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, லைஃப்பை லீட் பண்ணுறீங்க, மிடில் ஏஜ், கரியர் தான் ஒரே ஃபோக்கஸ், ஃபுல் ஃபோக்கஸ் கரியர் மட்டும்தான், பணம் தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் 2019 ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேலை செய்யும். சனி 3வது இடத்துல, குரு செகண்ட் ஹவுஸில், ராகு 9வது இடத்துல, 3 கோளும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதாய பலன்கள், உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் புதனுடைய நகர்வு மாதம் மாதம் நகர நகர உங்களுக்கு யோகங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஃபேம், எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, நல்ல ஸ்கோர் பண்ணுறது, எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறது, கல்யாண வாழ்க்கை திருப்தியாக அமையிறது, காதல் கை கூடுறது. ஏன்னா பொதுவாகவே துலாம் அப்படிங்கிறதே காலபுருஷனுக்கு 7வது பாவம், இந்த காதல், கல்யாணம், காமம், சந்தோஷம், லௌகீகம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே வந்து சுக்கரனுக்குடையது, அதுவும் துலாம் தான். ஸோ துலாம் அப்படிங்கிற அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் சுகம், மனசாந்தி ஏற்படக்கூடிய வருடம், மாதம் பிப்ரவரியிலையும் சந்தோஷங்கள் நிறையக்கூடிய ஒரு மாதம், பந்து மித்திரர்கள் இணையது, அதாவது சொந்தக்காரங்கள்லாம் கூடி ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணக்கூடிய மாதமாக இது அமையும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டம் இருந்தால் இந்த மாதம் ஸ்மூத்தாக ஈஸியாக கிடைக்கும். இது வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வீடே அமையல, இந்த வாட்டி அமையும். சுக்கரனுடைய நகர்வு 24ஆம் தேதி மகரமில் போகும். 4ஆம் இடத்தில் சுக்கரன் போனால் சுகங்கள் கூடும், தாய் வழி உறவில் இருந்த விரிசல்கள்லாம் மாறி நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். புதன் சூரியன் அடுத்தடுத்த நகர்வு, 7ஆம் தேதி புதன் கும்பத்தில், இந்த கும்பம் வந்து 5வது வீடு, சூரியன் 13ஆம் தேதி கும்பத்தில். ஸோ புதன் சூரியனுடைய நகர்வு துலாமுக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல புதன் சூரியனுடைய நகர்வு, கல்வி, திட்டம், பதவி, அதிகாரம், முன்னேற்றம், வளர்ச்சி, மாற்றம், இதுக்கெல்லாம் வந்து ஃபேவராக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை.
செவ்வாய் இந்த மந்தில் 5th of February செவ்வாய் உங்களுக்கு 7th ஹவுஸில் நேராக இருக்கக்கூடிய டிகிரியில் இந்த செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் பதிகிற காலம். வாழ்க்கைத்துறை வழியே வரக்கூடிய வரன் உங்களுடைய வாழ்க்கை லைஃப் பார்ட்னர், அந்த பார்ட்னர் மூலயமா ஒரு சப்போர்ட், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு பூஸ்ட், ஒரு ஐடியா, இதெல்லாம் இந்த மந்தில் கிடைக்கிறதுக்கு ஒரு ஹை சான்ஸ். அதே இடத்துல கொஞ்சம் கிளாஷ், சின்ன சின்ன சண்டை, சச்சரவுகள், ஆர்கியூமெண்ட்ஸ் அது இருக்கும், ஆனால் அது ஸ்மூத்தாக முடியும். ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து சண்டையில் போய் முடியும், ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நன்மையை விளைக்கும், அந்த மாதிரி இந்த டைம். ஸோ துலாம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பேலன்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ திஸ் மந்த் ஃபெப்ரவரியில் பிளான் பண்ண மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. மணி ஃப்ளோ சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி பலன் கொடுக்கும். ஏன்னா துலாமில் பிறந்தவங்க நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரி, துலாம் வந்து சனி உச்சம் பெறுது, வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறது, நீதித்துறையை சார்ந்தவங்களாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் துலாம் அதிகமான பலன். அந்த குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் வயசில் வந்து ஒரு மிடில், ஒரு சப்போஸ் ஒரு 50, 55, 60 இந்த ரேஞ்சில் இருக்கீங்க, உங்களோட வாரிசுகளுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த வருடம், அதுவும் இந்த மாதம் அந்த பேச்சுவார்த்தை சுமூகம் எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைக்கிற ஒரு தன்மை. அப்போ துலாம் அப்படிங்கிற ராசி ஒரு சுபமான இயற்கையான ராசியாக இருந்து அதுக்கு சுபக்கோள்களுடைய நகர்வுகளும் சுபக்கோள்களை இடம் பெறக்கூடிய மாதமாகவும், இந்த அசுபஸ்தானங்களான 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் கோள்களுடைய இடம் இல்லாத காலமாகவும் இந்த மாதம் துலாம்க்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். விருச்சிக ராசி பிப்ரவரி மாத ராசி பலன். விருச்சிகம் இந்த ஸ்கார்பியன் ஹவுஸ்க்கு அதிபதி வந்து செவ்வாய். இந்த மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் மேஷமில் இடம்பெறுவார். இப்போவுமே செவ்வாயை வந்து ஒரு அசுபக்கோளாகவும் அது 6ஆம் இடத்துல இடம்பெறும்போது போட்டி பந்தயங்களை வெற்றியும் எதிர்ப்புகளை வந்து விளக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் பெறக்கூடியது தான் செவ்வாய். செவ்வாய் மேஷத்தில் இருந்தால் பலம் அதிகம், ஸ்ட்ரென்த். ஏன்னா மேஷம் தான் முதல் வீடு, தலை அப்படின்னு சம்மந்தப்பட்ட வீடு. ஒரு மனிதனுக்கு வந்து புத்தி பலம், அவனுடைய தன்னம்பிக்கை, அவனுடைய ஆற்றல் இதெல்லாம் வந்து பளிச்சுன்னு வரணும்னா செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வகையில் விருச்சிகம்க்கு இந்த 6ஆம் இடத்துல நகரக்கூடிய செவ்வாய், அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அந்த ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் வரும் காலம் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசியிலேயே குரு, பொதுவாக குரு ஜென்மத்தில் வந்தால் பெரிய பலன் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. ஏன்னா குருவுக்கு வந்து ஒரு தன்மை என்னென்னா, அவர் இருக்கிற இடத்தோட ஒரு பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். இப்போ இந்த விருச்சிகம்லேயே குரு இருந்து குருவுடைய பார்வை 7, 5, 9 இந்த ஸ்தானங்களை பார்க்கும்போது 5 குழந்தை பாக்கியஸ்தானம், இந்த 7 ஒரு திருமண ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, இந்த 9 பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல மட்டும் தான் குருவுடைய பார்வை பதியுது. சனி 2ஆம் இடத்துல இந்த இன்கம் ஹவுஸில் சனி வந்துட்டாருனாலே இந்த பணம் வந்து வரும் வராது, வரும் போயிடும், வரவு செலவு இப்படி ஒரு கலந்த பலனாக தான் நடக்கும். ஸோ விருச்சிகம் மணி ஏர்னிங் மணி பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னா வரவும் செலவும் சமமாக இருக்கும், வரவு வரும், தடங்கல் பண்ணி வரும், டிலே பண்ணி கொஞ்சம் வரும், பொறுமையாக காத்திருந்து தான் நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலங்கள் நகரும். ஸோ பிப்ரவரி மாதத்தில் சூரியன் வந்து 3ஆம் இடத்துல மந்தோட பிகினிங்கில், 13ஆம் தேதி இந்த சூரியன் உங்களுக்கு வந்து 4th ஹவுஸில், அதே 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் புதனுடைய நகர்வு 4th ஹவுஸில் 4ஆம் இடத்துல. ஸோ புதனுடைய நகர்வு ஃபேவராக இருக்கா, விருச்சிகம்க்கு புதன் வந்து ஒரு பாசிட்டிவான பிளான் இல்லைனாலும் கூட புதனுடைய நகர்வு எஜுகேஷன் மாணவர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மந்தில் 7th of February அவங்களுடைய பிளான்ஸ், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஐடியா, அவங்களுடைய கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காலேஜ், இதெல்லாம் வந்து இந்த மந்த் வந்து கொஞ்சம் ஃபேவரான பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது விசேஷமாக நல்ல பலனை கொடுக்குமா, மந்தோட பிகினிங்கில் சந்திரன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல, சுக்கிரன் உங்களுக்கு 7 கதிபன் 12ம் கதிபன், சந்திரன் பாக்கிய அதிபதி. ஸோ சந்திரன் சுக்கிரன் சனி இந்த 3 கோள்களுடைய இணைவுகள் என்ன பண்ணும், ஃபேமிலியில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடக்கலாம். அது திருமணமாக இருக்கலாம், வளைகாப்பாக இருக்கலாம், ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்த மாதம். விருச்சிகம் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு 24ஆம் தேதி இடம் மாறுவார். சுக்கிரன் 3ல போனால் கணவன் மனை உறவில் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், அவாய்ட் பண்ணிக்கிது பெட்டர். விருச்சிகம்க்கு கடைசி வருஷம், 2019 ஒரு கடைசி வருஷம், எதுக்கு கேட்குறீங்களா, 7.5 சனி முடிகிற காலம். ஸோ இந்த 7.5 சனி முடிஞ்சதுன்னா டோட்டலாகவே நீங்கள் கொஞ்சம் மன நிம்மதி பெறுவீங்க. விருச்சிக ராசிக்கு இத்தனை காலமாக இந்த 6, 6.5 வருஷமாக பல குழப்பங்கள், ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள், சரிவுகள், வளர்ச்சிகள்
எல்லாம் மாறுபட்ட பலன்கள். மெயினாக கரியரில் வந்து நிறைய பேருக்கு விருச்சிகம் என்ன நடக்குதுன்னா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒர்க் பண்ணுறாங்க, பிடிக்காமல் வேலை பார்க்குறாங்க, வேறு வழி இல்லை ஒர்க் பண்ணி ஆகணும். இதெல்லாம் விருச்சிகம் உண்டு. ஸோ விருச்சிக ராசி இந்த மாதம் பிப்ரவரியில் திட்டம் போட்டபடி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான சான்ஸ் கிடையாது. ஸோ இந்த மந்த்தை பிளான் பண்ணி பொறுமையாக ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்துக்கு உன்னோட டிரான்சிட்லாம் பிளான் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். விருச்சிகம், கவனம், பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், பல முறை முயற்சி, வேலையில் மாற்றம் செய்யாமல் இருக்கிறது நல்லது, சேஃப். சில பேர் கோவத்தில் வேலையை விட்டுடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விருச்சிகம் வந்து கொஞ்சம் டெம்பர் ஆகிடுவாங்க, ஒரு எமோஷனலாக ஒரு இம்பேலன்ஸ். ஏன்னா விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் அடையும், ஒரு அவசரத்தில் வந்து ஏதோ ஒன்று இழந்துட்டு அதுக்கப்புறம் அது கிடைக்கல இது கிடைக்கல போராடுறதும் உண்டு. அவசரப்படாமல் நிதானமாக இருந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரங்க ஒரு 1 இயர் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி நல்ல பண்ணி கொடுக்கும். பிப்ரவரி மாதத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதை தவிர்க்கலாம். பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே பிளான் பண்ணுறது இன்னும் பெட்டர். அப்படி தான் இருக்குது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம். தனுசு ராசி பிப்ரவரி மாத ராசி பலன். தனுசு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலே இந்த ராசிக்கு ஒரு முழுமையாக மன திருப்தியாக ஒரு பலன் சொல்ல முடியாத சூழ்நிலை. அதுக்கு காரணம் வந்து ஜென்ம சனி ஒரு பக்கம், இந்த வருஷம் வந்து குரு 12 இடத்துல, ராகு கேது வந்து 2-8, அடுத்த நகர் வந்து ராகு 7, கேது வந்து ஜென்மத்தில். ஏதாவது நன்மை நடக்குமா இந்த மாதம் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கா தனுசு அப்படிங்கிற ராசிக்கு? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இந்த ஜான்லேருந்து இப்போ பிப்ரவரி வந்திருக்கு, லாஸ்ட் இயர்லாம் வந்து ஸ்ட்ரகிளுடைய உச்சக்கட்டம். இந்த வருஷம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மைண்ட் கான்சன்ட்ரேஷன் நடக்கும். என்ன காரணம்னா, குரு வந்து உங்களுடைய ராசி அருகாமையில் வந்திருக்கார், இது ஒன்று. ரெண்டாவது கேதுடைய அடுத்த டிரான்சிட். இந்த கேது எப்பெல்லாம் மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளை வந்து அப்போல்லாம் கேதுடைய நட்சத்திரங்கள் அங்கே இருக்கும். கேதுக்கு உகந்த வீடு வந்து இந்த அக்னி வீடு, நெருப்பு வீடு. இந்த வீட்டில் கேது வந்தால் ஞானம் கொழுந்து எரியும். ஒரு மனிதனுக்கு ஞானம் பெற்றால் அவன் நினைத்த விஷயங்களை எளிமையாக, இனிமையாக, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கும். ஏன்னா கேதுனா வந்து சக்ஸஸ் கொடுத்துரும், கேதுனா சந்தோஷம் கொடுத்துரும், கேதுனா பணம் கொடுத்துருவோன்னு கிடையாது. கேதுனா ஒரு மனிதனுக்கு வந்து பக்குவத்தை கொடுக்கும். ஒரு பக்குவத்தையும் ஒரு ஞானத்தையும் கொடுக்கறதுக்கு கேது வந்து இன்னும் அடுத்த மாதத்தில் உள்ளே வரப்போது அதோடைய பார்வை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனியுடைய தொல்லை, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவ ஞானம், குருவுடைய மறைவு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவ அறிவு, கேதுவுடைய நெருக்கம், அதில் கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஒளி, தெய்வீக ஞானம், இதெல்லாம் என்னென்னா உங்களை வந்து பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் எந்த விஷயம், எந்த பிரச்சனை நடந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி வந்து அதை எதிர்கொள்ளணும், எப்படி வந்து அதை முறியடிக்கணும், இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த புத்தி கூர்மையும் இந்த ஞானத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கறது தான் இப்போ உள்ள கிரகங்களுடைய அமைப்பு. ஏதாவது பாசிட்டிவான மூவ்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் 5 பிப்ரவரி மாதத்தில் மேஷமில். ஸோ மேஷம் அப்படிங்கிறது உங்களுடைய 5th ஹவுஸ், உங்களுடைய குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்தில் இந்த பாகப்பிரிவுடைய எதிர்பார்த்தீங்கன்னா வரும், அதுலேயும் வழக்கு பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சு வரும். இது வந்து இந்த தனுசுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கலாம். விரயத்தில் குரு சுப விரயங்களை உண்டு பண்ணும், இது குருவால் ஏற்படக்கூடிய பலன்கள். சூரியன், புதன், கேது 2 இடத்துல கல்வி திட்டங்கள், வாக்கு பலிதன்கள் உண்டாகக்கூடிய ஒரு பலனை கொடுக்கும். சனி உங்கள் ஜென்மத்திலேருந்து மனநிலையை வந்து கொஞ்சம் மந்தம், கொஞ்சம் சுறுசுறுப்பு, திரும்ப கொஞ்சம் உற்சாகம், திரும்ப கொஞ்சம் டல், இப்படி மாறி மாறி கொடுக்கும். சந்திரன் மாதத்துடைய தோக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில், அதுக்கு பிறகு சந்திரனுடைய நகரம் கொஞ்சம் பாசிட்டிவாக நகரும். சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் இந்த மாதம் கொஞ்சம் சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளோ நம்ம வீண் பண்ணிட்டோம் காசை, எவ்வளோ நம்ம இழந்துட்டோம், எவ்வளோ தொழில் பண்ணி நஷ்டம் பண்ணிட்டோம், நம்ம வேலையை எழுந்துட்டோம், அட்லீஸ்ட் நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலான்ற எண்ணங்களே சுக்கிரன் கொடுக்கும். ஏதோ ஒரு உற்சாகம், ஏதோ ஒரு நண்பரை சந்திக்கிறதுனாலையோ இல்லை உறவை சந்திக்கிறதுனாலையோ ஒரு உற்சாகம் கிடைக்கும். இது இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். புதன் உங்களுக்கு கரெக்டாக 7 கும்பத்தில், மறுபடியும் 25 மீனத்தில் இந்த புதனுடைய நகர்வுகள்லாம் என்ன பண்ணும், உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் புதன் தான். 3, 4 இந்த 3 நகரும் போது புதன் வந்து உங்களுக்கு பயணங்களை கொடுக்கும், ஆதாயமான பலன் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பை கொடுக்கும். புதன் 25 பிப்ரவரி மாதத்தில் 4 இடத்துல மீனத்தில் போகும்பொழுது, குரு பார்வை பெறும்பொழுது இந்த புதன் ஒரு இடம் மாற்றம், ஒரு சின்ன மூவ், ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்ற ஆர்வத்தை கொடுக்கும்.
இதை புதன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பலன். அடுத்தது நம்ம பார்க்கறது சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகமே இல்லாத கிரகமாக இருந்தாலும் இயற்கையாக சுக்கிரன் ஒரு சுபர். அந்த சுபருடைய நகர்வு 24th of February மகரமில் போகும்பொழுது குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் உங்களுக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் நடத்தி வைப்பீங்க, அந்த பலனே கொடுக்கும். ஸோ மற்ற கோள்கள்லாம் எப்படி இருக்குது, வேறு என்ன முக்கியமான பிளான்னா சூரியன். தனுசுக்கு சூரியன் வந்து ஒரு பாக்கியாதிபதி, யோக கிரகம். இந்த சூரியன் 2nd இடத்துல இருந்து அதோடைய நகர்வு உங்களுக்கு 13th பிப்ரவரி மாதத்தில் கும்பத்தில் 3rd house சூரியன் நகரம் பொழுது ஏதாவது நல்ல பலன் நடக்குமானா, ஃபாதர் ரிலேஷன்ஷிப் ஹவுஸை இந்த சூரியன் பார்க்கறதுனால அப்பா வழியில் உங்களுக்கு புகழும் பெருமையும் கிடைக்கலாம், அல்லது ஆதரவு கரம் நீட்டலாம். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் உதவி கேட்கல, இப்போ கேட்குறீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து உங்கள் பேரண்ட்ஸே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு டைம், நீங்கள் செய்த தவறுகளை மன்னிப்பாங்க. இதெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு உண்டு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மைண்டு மட்டும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். ஒரு ஃபுல் ஃப்ரீடமாக, ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக, ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசுக்கு கிடையாது. ஆனால் இந்த மாதம் அதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சி என்னென்னா ஆனது என்னென்னா ஆகட்டும், நம்ம வந்து இந்த மாதம் லைஃப்பை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு மூவ் பண்ணுறது இந்த மாதம் நடக்கும். ஸோ ஓவராலாக தனுசு ராசி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு ரிலீஃப், கேது நகரும் போது ஒரு ஞானம், பக்குவம் பெறுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய மகிழ்ச்சியை நோக்கி, உங்களுடைய ஒரு பார்வையை நோக்கி அடையாளப்படுத்தப்படுவீங்க, பரவாயில்லை. மகர ராசி பிப்ரவரி மாத பலன் மகரம். இந்த மகரத்தில் சூரியன் வர்றது தான் மகர சங்கராந்தின்னு சொல்கிறது. ஒரு தேவர்களுக்கு பகல் பொழுது, ஒரு விடியல், ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை பொதுவாக பிஸ்னஸ், ஜாப் இது பண்ணக்கூடியதில் ரொம்ப சின்சியராக, ஹார்ட் ஒர்க்கிங்காக, டெடிக்கேட்டாக இருக்கக்கூடிய ராசி தான் மகரம். இந்த ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் பிளானுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் பேசிக்காகவே சில விஷயங்கள் தெரியும். மகரம்க்கு இந்த வருஷம் குரு பலன் நல்லா இருக்குது. ஸோ குரு 11th இடத்துல இருந்தால் லாபம், ஆதாயம், எடுத்த காரியங்களில் வந்து ஒரு வெற்றி, சுபம், ஒரு பரிபூர்ண யோகம், வளர்ச்சி, ஒரு புதிய பொருட்கள் சேர்க்கறது, சொத்துக்கள் வாங்கிறது, விரிவாக்கம் பண்ணுறது, உங்கள் வாழ்க்கையை வந்து விரிவாக்கம் பண்ணுறது, க்ரோத், ஒரு லெவல், இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல், அதுக்கெல்லாம் மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டே பொதுவாக நல்லாயிருக்கு. அதில் பிப்ரவரி மாதமும் நல்ல மாதம். சரி, மகரம்க்கு பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, செவ்வாய் ஃபஸ்ட்டு பிளானட் மார்ஸ். ஏன்னா இந்த மாதத்தில் 5th செவ்வாயுடைய நகர்வு மேஷமில், மேஷம் மகரம் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரு கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா மகரமில் செவ்வாய் உச்சம் பெறும். அப்போ மகரமில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஒரு யோகமான ஒரு கிரகமாக நம்ம வந்து அடிப்படையில் எடுத்துக்கோ. எப்படி இந்த துலாமில் சனி உச்சம் பெறும் போது துலாமுக்கு சனி யோகரோ, அந்த மாதிரி மகரம்க்கு செவ்வாய் வந்து ஒரு பலம். மகரமில் யாராவது ஒருத்தர் லக்னமாகவோ ராசியாகவோ பிறந்து செவ்வாய் வலுப்பெற்றால் அந்த ஜாதகர் நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக வருவாங்க. ஸோ மகரம் செவ்வாய் 4th இடத்துல ஆட்சி பெறக்கூடிய நாள் 5th பிப்ரவரி மாதம். அந்த நாள்லேருந்து உங்களுடைய வேலை, வருமானம், தொழில் இந்த மூணுமே சிறப்பு பெறும். சிறப்பு பெறும்னா அதிகாரம் பெறும், பலம் பெறும், ஒரு யோகம் பெறும், ஒரு முன்னேற்றம் பெறும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மகரம் இந்த ராசிக்கு சுக்கிரன், சனி, சந்திரன் 12th இந்த 12th சுபரும் அசுபரான சனியும், அது லக்னத்துக்கு சுபரும் ராசிக்கும் சுபராமல் இருந்தால் ட்ராவல், பயணங்கள், பயணங்களில் சந்தோஷம், மகிழ்ச்சி, டூரிசம், இல்லைனா வெளிநாடு விசா அதில் வந்து கிடைக்கக்கூடிய பலன், ஒரு வெளிநாடு யோகம், தொழில், வேலை, இந்த மாதிரி பலன்கள்லாம் மகரம்க்கு இந்த மந்தில் நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. மகரம்லேயே சூரியன், புதன், கேது இந்த மூன்று கோள்களுடைய கன்ஜெக்ஷன்ஸ் வந்து மந்தோட பிகினிங்கில். 7th புதனுடைய நகர் வாக்குஸ்தானம். இந்த புதன் 2nd போனால் இன்கம் சூப்பராக கொண்டு வருவார். மார்க்கெட்டிங், சேல்ஸ், மிடில்மேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் போர்ட்டல், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இன்கம் கொடுக்கும். மகரமில் சூரியன் இருந்து 13th கும்பத்துக்கு போவார். கும்பத்தில் சூரியன் சென்றால் அவர் சிம்மத்தை பார்ப்பார். அந்த சிம்மம் இந்த மகரமுக்கு 8th வீடு. 8 கதிபன் 8th இடத்தை பார்வையிட்டால் கஷ்டங்களும் சங்கடங்களும் தீரும், விலகும் அப்படிங்கிறது ஒரு விதி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 13th மேலே நடக்கக்கூடிய பலன். வாக்குஸ்தானத்தை போய் சூரியன் இருந்தால் உங்களுக்கு அதிகார வாக்கு கிடைக்கும். ஒரு பதவிக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த பதவி கிடைக்கக்கூடிய பலனை கொடுக்கும். இது மகரம்க்கு உண்டான ஒரு யோகம். அடுத்தது ராகு. அடுத்த மாதம் ராகு நகரப்போது இந்த மாதம் ராகு 6th போனால் போட்டி, உங்களுக்கு ஒரு காம்படிஷனாக ஒருத்தர் இருக்கார், ஒரு பிஸ்னஸில் ஒரு போட்டியாளர் உங்களுக்கு, அவர் தான் காம்படிட்டர், அவரெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக முறியடிப்பீங்க. ஒரு ரேஸ் இருக்குது, ஒரு ரன் இருக்குது, அந்த ரேஸில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மகரம் தடங்களை உடைக்கிறதுக்கு ராகு வந்து வெளியே போகிறார்.
கேது உங்களுடைய ராசியில் இது வரைக்கும் வந்து ஒரு மனக்குழப்பம், ஒரு மனசஞ்சலம், ஒரு இனம் புரியாத பயம், கவலை, இந்த அமைப்பை கொடுத்த கேதுவும் விலகி உங்களுக்கு ரிவர்ஸில் 12 இடத்துக்கு போகும்போது பக்தி மார்க்கம், கோயில் சேவை, கோயில் திருப்பணிகளுக்கு சேவை, மக்கள் சம்பந்தப்பட்ட சேவை, ஜனங்களுக்கு உண்டான ஒரு அடிப்படையாக உதவிகள் செய்யக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய மாதம் பிப்ரவரி மாதம். 11 இடத்துல குரு, திருமணம், காதல், சுபம், நல்ல நிகழ்வு, புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கும் மகர ராசிக்கு ஒரு நல்ல காலம். வீடு மனை வாங்குதல், குடிபெயர்தல், ஒரு நல்ல சமூக கௌரவ பெறுதல், பட்டங்கள் பெறுதல், கல்வி திட்டங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரான மந்தா, இதெல்லாமும் மகரத்துக்கு பாசிட்டிவான சைட்டில் மூவ் பண்ணுற பிளானடரி பொசிஷன்ஸ். ஸோ ஓவராலாக மகரம் அப்படிங்கிற ராசியை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலான்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அண்ட் ஆக்ஷனில் வந்து இந்த மந்த்தை வந்து ஸ்பீடி ப்ராசஸ் கொடுக்கறதுக்கும், சனி சுக்கிரன் வந்து பயணங்களில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கும், குரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் மன நிறைவாக கொடுக்கறதுக்கும், புதன் உங்களுடைய தந்திரங்கள், உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய கல்வி திட்டங்களை சிறப்பு பண்ணுறதுக்கும், சூரியன் உங்களை அதிகாரம் முன்னேற்றம் பலம் அடையக்கூடிய வாய்ப்பையும், ராகு தடங்களை நீக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதம் மகரம்க்கு இந்த பிப்ரவரி மாதம். கும்பம், கும்ப ராசி பிப்ரவரி மாதம். ஸோ கும்பம் அப்படிங்கிற ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் பிளானுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? கும்பத்துக்கு அதிபதி சனி, அந்த சனி 11 இடத்துல மந்தோட பிகினிங்கில், சுக்கரன் 11th ஹவுஸில், சந்திரன் 11th ஹவுஸில், கிட்டத்தட்ட 3 பிளானட்ஸ் 11th ஹவுஸில், 10th வந்து குரு, 2nd இடத்துல இருந்த செவ்வாய் இந்த மாதம் 5th தேதி 3rd இடத்துக்கு நகர்வார். சகோதர சகோதரிகள் மூலியமான ஒரு ஆதாயம், உங்களுடைய நெட்ஒர்க், ஒரு க்ளோஸ் நெட்ஒர்க் மூலியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதில் வந்து உங்களுக்கு ஃபேவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு மந்த். இந்த 10th குரு என்ன பண்ணுவார்னா, சில பேருக்கு வேலையில் பிரச்சனை வருது. ஏன் வருதுன்னா, 10th குரு வந்தால் பதவி பறி போகும், இருக்கும் பதவி போய் புதியதொரு பதவி தேடி வரும். இது குரு யோகம் பெற்ற ஜாதகருக்கு. குரு அவயோகம் பெற்றாக்கா இருக்கும் பதவி போய் கொஞ்சம் ஆட்டம் காணும். இந்த ஒரு 4 கால் இருந்து ஒரு சேர் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, ஒரு கால் உடையுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் வந்து ஷேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ கதை. கும்பத்துக்கு 10th குரு, இந்த குரு வந்து ஏதோ ஒரு ஷேக், டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இடத்த மாற்றிடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா, இந்த சீனியரோட தொல்லையாக இருக்கேன், நம்மளை நல்லா வேலை பண்ணாலும் நம்ம சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, அப்ரிஷியேஷனே கிடையாது, ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, வேறு போயிடலாம் அப்படின்ற தாட்ஸ் வரும், அவசரப்படாதீங்க. ஏன்னா கும்பம்க்கு சனி வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபேவரபுளான டைமில் இருக்கிறதுனால இந்த குரு கொடுக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ்லாம் பெருசாக பண்ணாது, ஒரு சில மாதங்கள் தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் அது விட்டு விலகிடும். மேலும் ராகு வந்து உங்களுக்கு 5th இடத்துக்கு டிரான்சிட் ஆகும். இந்த 5th இடங்கிறது மிதுன வீடு, கும்பமே ராகுடைய நட்சத்திரம் கொண்ட ஒரு ராசி. ராகுடைய நட்சத்திரம் கொண்ட ஒரு ராசியில் பிறந்த நீங்கள் ராகு அதே இன்னொரு நட்சத்திரம் கொண்ட ராசியான மிதுனத்தில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபேவர்ஸ் கன்வெர்ட் பண்ணுவார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தை புதன் நல்லா இருந்தால் 100% நடக்கும். இப்போ புதன் சூரியனுடைய நகர்வுலாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் புதன் வந்து 7th பிப்ரவரியில் புதன் உங்கள் கும்பத்துக்கே வர்றது, இது வந்து இன்டலெக்சுவல் பிளானட், 1st ஹவுஸில் பொசிஷன் ஆகிட்டாருன்னா பிளானிங் நல்லாயிருக்கும், டிஸ்டர்பன்ஸ் கம்மியாகும். சூரியன் 13th வரும்பொழுது புத ஆதித்ய யோகம், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 12th இடத்துல, அதாவது கும்பத்துக்கு 12th இடத்துல கேது இப்போ ப்ரெசன்ட் பொசிஷன். இது வந்து ஒன்றும் டீஃபால்ட்டாகவே கேது பெரிய ட்ரபிள் கொடுக்குறத கிடையாது. 10th குரு, அந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுறதுனால ஃபினான்ஷியலாக ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கும். ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ, ஜாப்ல உள்ளவங்களுக்கும் செக்யூர்ட், இதெல்லாம் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும். சுக்கரனுடைய மூவ்மெண்ட் வந்து 24th இந்த கும்பத்துக்கு 12th இடமான 12th ஹவுஸில் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சுப விரயங்கள் ஏற்படுத்தும். இந்த குரு 10th இடத்துல இருக்கிறதுனால கரியரில் மட்டும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு மன அமைதி இல்லாத தன்மை, போராட்டம்னு சொல்லுவாங்க, சேலஞ்சஸ், ஒரு சவாலாக இருக்குது, ஆனால் நம்ம அதை டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம், டெய்லி ஃபேஸ் பண்ணியிருந்தா இருக்கும், ஆனால் தீர்வு கிடைக்கல அப்படின்ற அமைப்பு உண்டு. ஸோ கும்பம் இந்த மாதம் பிப்ரவரியில் ஒரு ஒரு மேரேஜ் சைடில் எப்படி இருக்கும், பர்சனல் லைஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் சைடில் உங்களுக்கு ரெண்டு பிளானட் மெயினாக பார்க்குறோம், குரு சுக்ரன் ரெண்டும் வந்து ட்ரபுள் கொடுக்குற இடத்துல கிடையாது, மறைவில் கிடையாது. அதனால் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதம் பெரிய இஷ்யூஸில் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. ஃபினான்ஷியலாக தேவையான அளவுக்கு காசு வரும், லாபமும் இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு, எஜுகேஷனும் ஸ்மூத், நல்ல சாஃப்டான ரூட் தான். ஸோ ஐடியாஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், உங்களோட பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எங்கே இடைஞ்சல் இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இது என்னென்னா, புதன் வந்து மந்தோடைய பிகினிங்கில் வந்து 12th ஹவுஸில் சூரியன் இருக்கிறதுனாலையும் அதோடய நகர்வுகள் அடுத்தடுத்து வர்றதுனால
பதவிகள், முன்னேற்றங்கள், சீனியர்ஸோட மோதல்கள் இது வந்து கொஞ்சம் நடக்கலாம். உங்களோட கலீக்ஸோட உங்களுக்கு ஒத்து போகாத இருக்கலாம். செய்கிற வேலை ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம வேலையை எடுத்துக்கிடுவாங்களா, இந்த மாதம் எடுத்துருவாங்களா, அடுத்த மாதம் எடுத்துருவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களை வந்து ஒரு சின்ன ஒரு ஹார்ட் பீட்டை வந்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். பயப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலையே எழுந்தாலும் இன்னொரு வேலை கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் 100% வேலை செய்யும். மேஷமில் இந்த செவ்வாயுடைய நகர்வு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், உங்களுக்கு முன்னேற்ற பாதைகளோட விஷன் தெரிய வரும். கும்பம் இந்த ஹோல் இயர் நம்ம அப்படி ஓவராலாக எடுத்தாலும் கூட பரவாயில்ல, நாட் பேட். அதுலேயும் இயர் எண்டில் உங்களுக்கு குரு வந்து சாதகமாக இன்னும் ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடுவார். இந்த மார்ச்சில் குரு அட்வான்ஸ் பண்ணுவார், ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி அதோடைய பலன் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ கும்பம் இந்த ஃபெப்ரவரி மாதம் ஆஸ் இட் இஸ் நகர்ந்துட்டு போகலாம். பெரிய முயற்சிகளோ பெரிய மூவெலாம் எதிர்பார்க்காம கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். மெயினாக வந்து உங்களுடைய சீனியர்ஸோட கலீக்ஸோட ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் மீனம் ராசி பிப்ரவரி மாத ராசி பலன். மீனம் அப்படிங்கிறது கடைசி ராசியாக இருந்தால் கூட மோட்ச தத்துவ ராசி, மங்களகரமான ராசி. இந்த மீனம்க்கு குரு பார்வை எக்ஸலண்ட்டாக இந்த வருஷமே இருக்குது. அதுலேயும் பிப்ரவரி மாதம் குருவுடைய பார்வை மீனத்தில் விழுற காலம். ஸோ உற்சாகம் நிறைந்த ஒரு ஒரு மாதமான நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிப்ரவரியில் மீனம்க்கு பார்த்திங்கன்னா வடக்கு திசை நார்த் டைரக்ஷனில் குரு 9வது வீடு, 10ல் சனி, சுக்கிரன், சந்திரன் 3 கிரகங்கள், 11வது இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் அந்த மீன ராசிலேயே இப்படி தான் அந்த மாதமே உங்களுக்கு துவங்குது. உங்களுடைய 12th ஹவுஸ், உங்களுடைய 6, உங்களுடைய 8 இந்த 3 ஸ்தானங்களும் சுத்தம். ஸோ மீனம் அப்படிங்கிற ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அசுப ஸ்தானங்களில் கோள்களே கிடையாது. கிட்டத்தட்ட 9, 10, 11 இந்த 3 வீடுகளை எப்படி சொல்லப்படுதுன்னா 9 பாக்கியம் லக் ஃபார்ச்சூன், 10 உங்களுடைய கரியர் தொழில் கர்மா யோகம் ஜீவனம், 11 லாபம் ஆதாயம் முன்னேற்றம். இந்த 3 ஸ்தானத்தில் கோள்கள் இருந்தால் அதில் எத்தனை பிளானட்ஸ் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 11th ஹவுஸில் 3, 10th ஹவுஸில் 3, 9th ஹவுஸில் 1, கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் பொருந்திருக்கு. செவ்வாய் உங்களுடைய 1st ஹவுஸில், ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல, இந்த 2 கோள்கள் மட்டும் தான் நகர்ந்துருக்கு. வரிசையாக இருக்கக்கூடிய இந்த கோள்களுடைய அமைப்பு 3 வீடுகளை ஃபில் பண்ணியிருக்குன்னா இந்த மாதமே உங்களுக்கு சூப்பர் டூப்பர் மந்த். அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், மனசில் நினைச்ச ஆசைகளை நிறைவேற்றிக்கிற ஒரு மாதம். சில பேர் சொல்லுவாங்க மீனமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, லக்னமும் செக் பண்ணிங்க, உங்கள் லக்னமும் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா பலன் பழிச்சிடும். ஏன்னா மீனமில் பிறந்த பெரும்பாலும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரங்கள் பிறந்தாலும் சுக்கர திசையோ இல்லை அடுத்து வரக்கூடிய சூரியன் சந்திர அந்த திசை தான் உங்களை ஏஜ் கிரைட்டீரியாவில் வரும். ஸோ இந்த நகர்வுகள், இந்த பிளான்டோடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்சனல் லைஃப் ரிலேஷன்ஷிப் எடுத்துங்களேன், மேரேஜ், ஒரு கல்யாணம் ஜாம் ஜாம் நல்லா நல்லபடியாக நடக்கும். அது வந்து ஒரு சிறப்பான மாதம். ஒரு வரன் தேடிட்டுருக்கீங்க, வரன் அழகாக அமைஞ்சிடும். காதல் கைகூடும், இனிமையாக முடியும், சுமூகமாக எல்லாருடைய ஆதரவு கிடைக்கும். அடுத்தது இந்த மீனம்க்கு ஒரு குழந்தை பாக்கியம், ரொம்ப நாளாக காத்திருக்கீங்க, ஒரு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக நடக்கும். கடவுளுடைய பிளஸ்ஸிங்கில் நல்ல குழந்தைகள் பிறக்கும். அடுத்தது இந்த குருவுடைய 9th ஹவுஸ் பொசிஷன் என்ன, அதிர்ஷ்டம். ஆதரிக்காதவங்க கூட இந்த வாட்டி ஆதரிப்பாங்க. உங்கள் பெற்றோருடைய பிளஸ்ஸிங், மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட், அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மந்த். சனி 10ல் உழைப்பு அதிகரிக்கும், பல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நாடு கடந்து போகிறதுக்கு இந்த மாதம் திட்டம் இருந்தால் எண்ணிய எண்ணம் நிறைவேறும். விசாக்காக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கனடா போகணும், யூகே போகணும், யூஎஸ் போகணும், இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணுற ஒரு மந்தாக இதாக அமையும். நிறைய சான்ஸ் இருக்குது. 11th ஹவுஸில் சூரியன் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்கும். அரசாங்கம் முத்திரை பெற்று நீங்கள் வந்து பயணங்கள் பண்ணுறதுக்கு வெற்றியை கொடுக்கும். புதன் 11ஆம் இடத்துல இருக்குது, புத்தி கூர்மையை கொடுக்கும், ஷார்ப்னஸ் மைண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். புதன் இன்னும் அடுத்த நகர்வு 12 விரயத்தில் புதன், இந்த 12 புதன் வந்தால் மறைந்த புதன் நிறைந்த தனம், நிறைய பணம் கொடுக்கும், ட்ராவலில் நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கும், பயணங்களில் வெற்றி கொடுக்கும். இதெல்லாம் இந்த மந்தில் வந்து நடக்கக்கூடிய பலன். பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த செவ்வாயோட நகர்வு வாக்குஸ்தானத்தில் 2nd ஹவுஸில். இப்போ செவ்வாயே உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு வராது இல்லையா, சொன்ன வாக்கு அப்படியே கராராக ஷார்ப்பாக தன் நைஃபோடைய எட்ஜ் மாதிரி, இதான் நான் சொன்னேன், இதான் நடந்தது, இதான் நான் செய்வேன் அப்படிங்கிறத நான் சொன்னதை செய்வேன்னு சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மீனத்துக்கு இந்த மந்த் கொடுக்கும். சொல்லிய சொல்லுக்கு பலன் உண்டாகும். ஃபேமிலியில் ஒரு காரசார விவாதங்கள் ஏற்பட்டாலும் நல்ல நிகழ்வுகளுக்காக நடக்கும்.
செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால செவ்வாயுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாலாவது வீடு அஞ்சாவது வீட்டில் பதியும் மீனத்துக்கு. இந்த ஐந்தில் செவ்வாய் பார்வை பார்த்தா ஒரு பூர்வீக சொத்துலாம் பஞ்சாயத்து வழி நல்லபடியாக முடியும். உங்கள் பாகப்பிரிவினை சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். வழக்குகள் சாதகமாகும், ஜெயமாகும். இதெல்லாம் ஒரு யோகம். குரு பார்வை வந்து மீனத்திலேயே விழுறதுனால தெய்வீக பக்தி, மங்கள பலன், ஒரு தெய்வீக வழிபாடு, புனித யாத்திரைகள் இதெல்லாம் வந்து மன நிறைவாக கொடுக்கும் அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய் உங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸில் ஆட்சி பலம் பெற்று இந்த பக்கம் சுக்கரன் இந்த மீன ராசிக்கு 24ஆம் தேதி நகர்வு. ஸோ சுக்கரனுடைய நகர்வு 24, புதனுடைய நகர்வு 25. இந்த கோள்களுடைய மூமெண்ட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கும். ஏன்னா லாபத்தில் சுக்கரன் உங்களுக்கு பாவியாக இருந்தாலும் கூட லாபத்தில் சுக்கரன் வந்தால் பணம் புழக்கம். புதன் நீச்சம் பெற்று மீனத்தில் வந்து அது குரு பார்க்கறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலியமான ஒரு சப்போர்ட் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப், மேரேஜ், ரிலேஷன்ஷிப், ஹெல்த்து கூட இம்ப்ரூவைஸ் ஆகும். இது வரைக்கும் உடல் உபாதை நிறைய அனுபவிச்சவங்களுக்கு கூட ரிலீஃப், ரிலாக்ஸேஷன், குட் மெடிசன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் மீனத்துக்கு பிப்ரவரி மாதம். கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். உங்கள் எண்ணிய திட்டங்கள், நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் நல்ல எக்ஸிக்யூஷன் பண்ணி பலனை அனுபவிக்கலாம். சிறப்புமிக்க மாதம் பிப்ரவரி மாதம்.